ஒரு எதிர்கால பலனை 3 வருடங்களுக்கு மேல் பார்க்காதே, 36 மாதம், 40 மாதத்திற்கு பிறகு பார்க்காதே. அது ஏன் யாருனா சொல்லுவீங்களா? ஒரு தசையின் மிக நீண்ட புக்தி காலத்திற்கு பிறகு எதிர்கால பலன் பார்க்கப்படக்கூடாது எந்த ஜோதிடராலும். அது ஒரு விதி. சுக்கரதச சுயபக்தி 40 மாதம், அந்த 40 மாதம், அந்த 40 மாதத்திற்கு மேலே எந்த ஒரு ஜாதகத்திலையும் பார்க்கப்படாதுன்னு தான் சொல்லப்படுது. அப்படி ஏன்னா அது உனக்கு தெரியாது அல்லது உனக்கு தேவையில்லாது. 3 வருடங்களுக்கு மேலே நீ கணிக்க சரி. இப்போ இதில் நிறைய பேர் எங்கே தெரியுமா தப்பு பண்ணுவீங்க? தசாபக்தி பலன்களுக்கு நான் சொல்லுகிற இன்னொன்று என்னென்னா, காம்பினேஷன்ஸ், இது இணை அமைப்புகள்னு சொல்லுவேன். ஒரு ஜாதகம் எப்படிப்பட்ட தசாபக்தி பலனையும் சொல்லணும், கோச்சாரத்தையும் வச்சு சொல்லணும், கோச்சாரத்தையும் வச்சு சொல்லணும். ஏன்னா பலன்கள் என்பது மாறவே மாறாத ஜாதகத்தையும் மாறிக்கொண்டே இருக்கின்ற கோச்சாரத்தையும் இணைத்து சொல்லப்படுவது, அதுதான் கரெக்டாக இருக்கும். அப்போ 3 வருஷம் வரைக்கும் உங்களால் கோச்சாரத்தை ஞாபகம் வச்சுக்க முடியும். வந்துருச்சா? சூரிய தசை அடுத்த குரு தசையில் கோச்சாரத்தை உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? முடியவே முடியாது. அடுத்த வருஷம் சனிப்பெயர்ச்சி எங்கே நடக்கும்ன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 15 வருஷம் கழித்து சனிப்பெயர்ச்சி எங்கேன்றது ஞாபகம் இருக்குமா? இந்த ஜாதகம் எப்போதுமே ஞாபகம் இருக்கும், கோச்சாரம் ஞாபகம் இருக்குமா? இதற்காகவும் தான் சொல்லப்படுது அந்த 3 வருஷன்றது. அப்போ இங்கே சகோதர மரணத்தை நான் எப்படி கணிக்கிறேன்? எனக்கு அஷ்டமி சனி நடக்கிறதுனால அது கன்ஃபார்ம் ஆகுது. அஷ்டமி சனி நடக்கலைன்னா தம்பி இறந்துருக்க மாட்டார். என்னுடைய அஷ்டமி சனியில் என்னுடைய மனதை பாதிக்கின்ற ஒரு விஷயம் நடக்கணும். 7.5 சனி அஷ்டமி சனியில் சனி பாபத்துவமாக இருந்தால் கடுமையான கெடுபலன்கள் நடக்கும். சனி பாபத்துவமாக இருக்கிறார், இந்த சனி சுபத்துவமே இல்லாமல் இருக்கிறார், பாபத்துவமாக இருக்கிறார். அப்போ என்ன நடக்கும்? கடுமையான கோச்சாரத்தில் கடுமையான கெடுபலன்களை செய்வார். சனி ஆட்சி உச்சமாக இருக்கும்போது கடுமையான கெடுபலன்களை செய்வார்னு எழுதியிருக்கிறேன். அதுக்கு நான் மட்டும் விதிவிலக்காக இருக்க முடியுமா? அதைத்தான் நான் சொல்கிறேன். பலன் அறியும் போது மனசை கழட்டி வச்சுட்டு தான் பலன் அறியணும், இல்லைன்னா பலன் பார்க்க மாட்டீங்க. இப்போ நான் அகரமூர்த்தியை மிரட்டி அவர் அப்படி பின்வாங்கிட்டார் பாருங்க, என்னுடைய 42 வயசுன்னு சொன்ன உடனே. அதுதான் பாயிண்ட்டு. பலன் அறியும் போது மனசை கழட்டி வச்சிடணும். மனதை கழட்டி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பலன் கரெக்டாக வரும். இங்கே என்னுடைய சனி 9ஆம் இடத்துல இருப்பது குற்றம். சரி, 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்ன நடந்திருக்கும்? தகப்பனாரால் பெரிய விஷயங்கள் கிடையாது. தகப்பனார் இருப்பார், இருப்பார், அவ்வளோதான். தகப்பனாரே ஜோதிடர். தகப்பனார்கிட்ட போய் ஒருத்தர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? உங்களை விட உங்கள் மகன் நல்லா பார்க்குறார். சிரிக்கிறதுக்காக சொல்லலை, இது தப்பு தான். அவர் தொழில்முறை ஜோதிடர், நான் வந்து காசு வாங்காத ஜோதிடர். அப்போ தகப்பனாருடைய அமைப்பு படி பாருங்கள், நான் தொழில்முறை ஜோதிடராக இருக்கிறத பார்க்குறதுக்கு அவர் என்கிட்ட அடிக்கடி சொல்வார், நீ ஒரு நாள் உலக புகழ்பெற்ற ஜோதிடராக வருகின்ற அத்தனை தகுதியும் உன் ஜாதகத்தில் இருக்குது, நீ வந்து ஆஃபீஸ் போடு. இந்த 50க்கும் 100க்கும் பிச்சை எடுக்கிற பழக்கம் உங்களோட போட்டோன்னே, இதே வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். இப்போல்லாம் வேதனைப்படுறேன். இந்த 50க்கும் 100க்கும் பிச்சை எடுக்கிற இது உங்களோட போகட்டும். இது ஆண்டாமணியத்தில் நல்லா தானே வச்சுருக்கிறீங்க, இப்படி தான் பேசியிருக்கிறேன் எங்கள் அப்பாட்ட. இந்த 50க்கும் 100க்கு பிச்சை எடுக்கிற பழக்கம் உங்களோட போட்டோம், ஆனால் நான் இன்றைக்கி அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா இறந்த உடனே தான் நான் வந்து இதாக தொழில்முறை ஜோதிடனாவே ஆனேன். அது ஒரு அமைப்பு. என் தகப்பனார் தான் என்னுடைய மனசை மாற்றினவர் மேலே போயிட்டு. கர்மாவின் அடிப்படையில் அப்படி தான் சொல்லப்படுது. சில விஷயங்கள், சில உன்னத நிலைகள் சில முன்னோர்களை இழந்ததுக்கப்புறம் தான் கிடைக்கும். அதுக்கு காரணம் அவங்க தெய்வமாகி நம்முடைய மனசை மாற்றுறாங்க. புரியுதா? இங்கிருந்து செய்ய முடியாததை மேலே ஸ்தூல உடம்பாக இருந்து செய்ய முடியாததை சூட்சும உடம்பாக இருந்து செய்கிறாங்க. தெய்வமாகி போன என்னுடைய தகப்பனார் என்னை வந்து அவரை பூமியில் இருந்தபோது செய்ய முடியாததை மேலே போய் செய்தார். இதுதான் உண்மை. ஜோதிடம் இப்படி தான் சொல்லுது. நம்புறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இதுதான் உண்மை. ஆக 9ஆம் இடத்து சனி பாபத்துவ சனி, கோச்சாரத்தில் அஷ்டம ரீதியில் அஷ்டம சனியாக வரும்போது நான் மிகவும் உயிராக நேசித்த என்னுடைய சகோதரனை விபத்தின் மூலமாக நான் இறக்குறேன். பேசிக்காகவே என் ஜாதகம் நல்ல ஜாதகம் தான். லக்னாதிபதி நீசமாக இருந்தாலும் நீசபங்க ராஜயோக அமைப்பில் ஒரு சரியான அமைப்பில் இருக்கிறாரு.
வாழ்வின் பிற்பகுதியில் நல்ல அமைப்பில் கொடுக்கக்கூடியவர். சரி, அடுத்து என்னுடைய விதி, இந்த விதி இந்த பத்தாம் பாவகத்தையே தூக்கி சாப்பிடும். அடுத்து என்னுடைய அந்த சூட்சும உள்ள விதியில் வந்து நான் சொன்னது நூற்றுக்கு நூறு கரெக்டாக இருக்கும். ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் தொழில் அமையும். இது யாராவது மருந்து பார்ப்போம், டாக்டர் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் தான் அதிக சுபத்துவம், வீட்டில் போய் எழுதி பாருங்கள், வீட்டில் போய் யோசிச்சு பாருங்கள். ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ, இந்த அதிக சுபத்துவம்ன்றதை வேணால் தடுமாறுவீங்க, குரு கூட சேர்ந்துருக்கிறத எடுக்கிறதா, சுக்கிரன் கூட சேர்ந்துருக்கிறத எடுக்கிறதா, அல்லது வேறு விதமான. இப்போ என்னுடைய ஜாதகத்தை பாருங்கள், இதில் அதிக சுபத்துவமான கிரகம் எது? புதன் தான், கண்ணுக்கு நேரம் தெரியாது. ஏன்னா சுக்கிரனோடு சேர்ந்து குருவின் பரிவர்த்தனையிலையும் இருக்கிறார். வாழ்நாள் முழுக்க இப்போ ஜோசியனாக இருக்கிறேன், அதுக்கு முன்னாடி பத்திரிகையாளன், பத்திரிக்கை தொடர்புகள். பத்திரிகை யாரோடது? புதனோட தானே. ராகு திசையிலிருந்து தொழில்முறை ஜோதிடனாக வந்துட்டேன். அதற்கு முன்னாடி சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் அத்தனையும் சூரியன் பேப்பரில் இருந்தேன். பேப்பர்லேயும் ஒரு வித்தியாசமாக இருந்தது, லாட்ரி டிக்கெட் ராகு காம்பினேஷன் வந்துருச்சா? ராகு காம்பினேஷன் சந்திரன் நேரடி பேப்பரில் வந்துட்டேன், பத்திரிகையாளன். இந்த புதனை எப்படிலாம் கொண்டு வரார் தெரியுதா? நல்லா யோசிங்க. இந்த சுபத்துவ சூட்சும வழியில் நான் சொல்கிற இந்த சுபத்துவம் எல்லார் ஜாதகத்துலேயும் ஃபக்காவாக இருக்கும். ஒரு ஒரு கிரகத்தில், ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவம், இந்த அதிக சுபத்துவம் சில ஜாதகங்களை மேலோட்டமாக பளிச்சுன்னு தெரியும். ஒரு மருத்துவர், ஒரு லாயர், ஒரு எல்லார் ஜாதகத்துலேயும் ப்ரொஃபஷனலாக பார்த்தீங்கன்னா டக்குன்னு தெரியும். சில கஷ்டமான ஜாதகத்தில் தான் நீங்கள் வந்து எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்குன்றது எடுக்கிறதுல தயங்குவீங்க, யோசிப்பீங்க. நிச்சயமாக இந்த சூரிய தசை வரைக்கும் நான் இருந்தது பேப்பர் சம்மந்தப்பட்ட லாட்ரி டிக்கெட் துறையில். அதன் பிறகு நேரடியான பேப்பர் ஜேர்னலிஸ்ட்ன்ற அமைப்பில் வந்துட்டேன், சந்திர திசையிலையும் செவ்வாய் திசையிலையும். ராகு திசையில் அப்படியே ஞானமுள்ள இதில் வந்துட்டேன், ஜோதிடத்துறையில் வந்துட்டேன். குருவில் நான் வேறு இடத்துக்கு போவேன். எல்லா விதமான உள்நிலை கணக்குகளின்படி குருவில் நான் வேறு இடத்துக்கு போவேன். இந்த நேரடி கன்சல்டேஷன் வேணால் அப்போ குருவில் இல்லாமல் இருக்கலாம். என்னுடைய 61 வயசுக்கு பிறகு நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அந்த சார அடிப்படைக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா ராகு வாங்கின சாரம் செவ்வாய் சாரம் மூன்றாம் இடம், செவ்வாய் குரு வாங்கின சாரம் சூரியன், சூரியன் இருப்பது பத்தாம் இடம், மாறும். புரியுதா உங்களுக்கு? சரி, இப்போ இந்த இதில் என்னோட ஜாதகத்தை மட்டும் நிறுத்திட்டு வேறு அடுத்த விளக்கங்களுக்கு போயிடலாமா? இதில் வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஆ சொல்லுங்க. அதான், அதுக்கு தான் அடுத்த நிலைமைக்கு போக போகிறேன், சாரநாதனுக்கு தான் போக போகிறேன். சாரநாதன் தான் முக்கியம், இன்னும் புரிஞ்சிருக்காது உங்களுக்கு, எனக்கு தெரியும். அடுத்த இதுக்கு போகலாமா? இப்போ சாரநாதன்றது இப்போ இதுலேயே கூட சொல்கிறதா இருந்தால், செவ்வாய் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறேன் ரூலில் வந்து வேறு விளக்க நூல்களில் உள்ள கூட பாருங்களேன், இந்த ரெண்டு வரையும் அப்படியே இருக்கும். ஒரு கிரகம் தன் நட்சத்திரநாதன்களின் பலனை, நட்சத்திரநாதன் இருக்கும் வீட்டின் வழியாக தன் நட்சத்திரநாதனின் வீட்டு ஆதிபத்திய பலன்கள் என்ன சொல்கிறேன், 6-11 இடத்து. அதாவது ராகு, இப்போ புரியுதா பாருங்கள், ராகு 6-11 வீட்டு பலன்களை மூன்றாம் வீட்டின் வழியாக செய்வார். புரியுதா? ஆமாம், அது மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லை. 6 கேது இருக்கிறார், 6 இடம் மறைமுக ஸ்தானம், மறைமுகமான ஞான சாஸ்திரத்தை 6 வீடு குறிக்குது ஜோதிடம். இங்கே கேது இருக்கிறதுனால தான் அந்த பலன், இது இல்லைன்னா. சரி, இங்கே கேது இல்லை, நான் கடங்காரனா ஊரை விட்டு ஓடி போயிருப்பேன். கொஞ்சம் டெப்த்தாக யோசிங்க. நான் சாயாகிரகங்களின் சூட்சுமங்களில் எழுதியிருக்கிறேன் இதை. ஒரு வீட்டில் ராகு கேதுக்கள் உட்கார்ந்துருந்தால் அந்த வீட்டின் பலனை கெடுக்கும். இப்போ சாரநாதன் பலன்னு சொல்லும்போது அந்த 6 இடம் என்ன பலனை செய்யும்? 6 இடம் சுத்தமாக இருக்கிறது நல்லதில்லை இந்த நிலைகளில், அது வேலை செய்கிறதுக்கு மட்டும் நல்ல நிலைமை.
அடிமைக்கு மட்டும் நல்ல நிலைமை. சுபமாக இருந்தால் சுப அடிமை. புரியலன்னா கேட்டுருங்க. டெத்தான விஷயங்களுக்கு போகும்போது கொஞ்சம் தலை சுத்தும். ஆறாம் இடம் கெட்டு போக வேண்டும். ஒரு கெட்டு போகிறதுன்றது பாவகிரகங்கள் உட்காரணும்னு சொல்லப்படுது. இப்போ இங்கே கேது, சரி சனி இருந்தால் வேற, கேது இருந்தால், ஏன்னா கேது ஞான கிரகம். கேது என்ன தருவார்? ஏன்னா இந்த கேது யாருடைய கணக்கில், இந்த சந்திரன் யாருடைய கணக்கில் இருக்கிறார்? கேதுவோட நட்சத்திர கணக்கில் இருக்கிறார். இங்கே லக்னமும், இதை தான் நான் முன்னாடி குறிப்பிட்டேன், லக்னமும் ராசியும் ராகுகேதுகளுடைய அமைப்பில் இருக்குது. இந்த கேது, இந்த வீடு கேதுவுக்கு எப்படிப்பட்ட வீடு? கேதுவிற்கு நல்ல வீடுகள் அவை விருச்சிகம், கும்பம், கன்னி, அவ்வளோதான். இந்த மூணு வீடுகளும் ராகுவிற்கு நல்ல வீடு மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம். அப்போ இந்த கேதுவை குரு பார்க்குறார். கேது பக்தி வந்தாலா எப்போவுமே நான் டிஸ்டர்ப் ஆவேன்னு சொன்னேன் இல்லையா? அதற்கு காரணம் சனி செவ்வாயோட பார்வை. அந்த டிஸ்டர்ப், அதாவது சுபத்து, எந்த ஒரு பலனுமே வந்து கலப்பு பலன்களாக தான் நடக்கும். இந்த கலப்பு பலன்களில் எது முன்னே நிற்கும், எது பின்னே நிற்கும், சாரத்தையும் சேர்த்து சொல்கிறேன். அப்போ கலப்பு பலன்கள்ன்றதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரி, இப்போ ஒரு குழப்பம் வரும். சனி செவ்வாய் பார்வை கெட்டதுன்னு சொல்லிட்டாரு, குரு பார்வை நல்லதுன்னு சொல்கிறாரு. அப்போ என்ன எப்படி நடக்கும்? அந்தரத்துக்குள்ளே வந்துடணும். அப்படியே அந்தரத்துக்குள்ளே வந்துடணும். நீங்கள் மணிக்கணக்கில் வரணும்னா அப்படியே அந்தரத்துக்குள்ளே வந்துடணும். அதுக்கப்புறம் சித்திரம், சூட்சமம், பிராணம்னு அப்படியே பிரிச்சிடணும். பிரிக்கிற அளவுக்கு அனுபவம் வரணும். சரி, இப்போ இந்த கேது திசை, இப்போ வந்து ராகு திசை கேது புக்தி, இப்போ ஒரு காம்பினேஷன் எடுத்துக்குவோம். செவ்வாய் திசை கேது புக்தி. இப்போ இந்த செவ்வாய் திசை கேது புக்தியில் மிக கடினமான பலன் எப்போ நடக்கும்? எந்த அந்தரத்தில் நடக்கும்? ஆ, சனி அந்தரத்தில், கரெக்ட். சனி அந்தரத்தில் எப்போ நடக்கும் சொல்லித்தரேன். வாங்க, ரொம்ப டெப்தான விஷயம். ஆ, சனி அந்தரத்துக்குள்ளே எப்போ நடக்கும்? பிற்பகுதியில் நடக்கும். ஏன்னா இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள், இதை இப்போ யாரோ ஒருத்தர் வந்து கேட்டார், இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் தான் எந்த வீட்டோடு தொடர்பு கொள்ளுகிறதோ அந்த வீட்டின் பலனை முதலிலும் ரெண்டாவது வீட்டின் பலனை பின்னாடியும் செய்யும். இந்த பாருங்க, செவ்வாய் திசை கேது புக்தி, சனி அந்தரம், அதனுடைய பிற்பகுதியில் என் தம்பி இருந்தார். இந்த அந்தரத்துக்குள்ளேயும் நீங்கள் அப்படியே பிரிச்சுக்கிட்டு உள்ளே போங்க. 9-9 பிரிக்கிறது தானே? 2 நாளில் வந்துடலாம், 1 நாளில் வந்துடலாம், 1 மணி நேரத்தில் வந்துடலாம். தசாபக்தி ஓரளவுக்கு புரியுதா? புரியறதுனால தான் சைலண்டாக இருக்கிறீங்க. சரி, இதில் கோட்சாரத்தை நீங்கள் கனெக்ட் பண்ணணும். இதில் என்ன நடக்கும்? அன்றைய கோட்சாரம் மிக மிக முக்கியம். இப்போ அந்த அன்றைய கோட்சாரத்தில் எங்கே வரணும், எப்போ என்ன நடக்கும்? அன்றைய கோட்சாரத்தில் உங்களுக்கு யோக கிரகங்கள் எங்கே இருக்கிறது? அன்றைய கோட்சாரத்தில் உங்களுடைய லக்னாதிபதி அடிபட்டார்னா என்ன பண்ணுவீங்க? கோட்சாரன்றது உங்களுக்கு தேவை 3 பிளானெட்டு தான். இந்த கோட்சாரத்தில் நம்பரை மறந்துடுங்க. முக்கியமாக நம்பரை மறந்துடுங்க. ஒரு மிக மிக முக்கியமான நண்பர் வந்து, அது கூட ஒரு ஆர்டிக்கலாக எழுதியிருந்தேன், எப்போ இறந்து போவார்னு கேட்டதுக்கு கிட்டத்தட்ட அந்த மணி நிமிடம் வரைக்கும் சொன்னேன், அதாவது இந்த நேரத்தில். அதுக்கு என்னென்னா, அன்றைய கோட்சாரத்தில் நம்முடைய ஆயுள் ஸ்தானாதிபதி, சம்பந்தப்பட்டவருடைய ஆயுள் ஸ்தானாதிபதி மற்றும் லக்னாதிபதி ராகு கேதுக்களோடு நெருங்கக்கூடாது. உங்களுடைய மனம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள், சந்திரன் சம்பந்தப்பட்ட கிரகங்கள், உங்களுடைய சிந்தனையை குறிக்கக்கூடிய லக்னாதிபதி 5வது அதிபதி சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அன்றைய கோட்சாரத்தில் இருள் கிரகங்களோடு நெருங்கக்கூடாது. அன்றைய கோட்சாரத்தில் பகை நீச்ச வீடுகளில் இருக்கக்கூடாது. புரியுதா? இப்போ இங்கே டெப்தாக அந்தரம் வரைக்கும் நம்ம வந்தாச்சு. இப்போ இது 15 நாளில் வந்தாச்சு, 12 நாளில் வந்தாச்சு. இந்த 12 நாட்களுக்குள்ள ஒரு சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எங்கே வரணும்? கோட்சாரத்துக்கு வரணும். கோட்சாரத்தில் நம்முடைய மனம் பாதிக்கப்படுகிற விஷயங்கள் எப்போ நடக்கும்? ஆ, வெரி குட், சந்திராஷ்டமம்.
சந்திரன் வேறு கிரகங்களோடு சேருதல். சந்திரன் ராகு, இந்த பாருங்க, மாதத்துக்கு ஒரு நாள் ஒரு ரெண்டு நாள் கண்டிப்பாக சந்திரன் சரி ராகுவோட சேருவார், சனியோட சேருவார். சேருவாரா சேர மாட்டாரா? அது எந்த பாவகம் அப்படிங்கிறது பெரிய விஷயம். கோச்சாரத்தில் லக்னத்தை பார்க்கணுமா ராசியை பார்க்கணுமா? அதில் மட்டும் மாறாதீங்க. யூடியூப்பில் அந்த இது லக்னம்னு போட்டுக்கிட்டு இன்னமும் அந்த 537 வருஷம் அது இதுன்னு போட்டு அதை பற்றி கூட நாளைக்கு நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட போகிறோம். கோச்சாரம்னு வந்துட்டால் நீங்கள் லக்னத்தை சுத்தமாக மறந்துடுங்க, ராசிக்கு தான் வந்துடணும். ராசிக்கு எத்தனாவது இடத்துல ராசி சம்பந்தப்பட்ட நம்முடைய, அதே நேரத்தில் கோச்சாரத்தில் சுபத்துவம் மிக மிக முக்கியம். இப்போ என்னுடைய இறுதி காலத்திற்கு, என்னுடைய இறுதி காலத்தில் சனி கெட்டு போயிருப்பார். ஏன்னா அவர் எனக்கு அட்டமாதிபதி. சனியும் புதனும் எப்போது கெடுகிறாரோ கோச்சாரத்தில், இந்த காம்பினேஷன் வெட்டி பிரியுதுன்னு சொன்னேன்ல, இந்த வெட்டி பிரியறதில் நம்முடைய கால்குலேஷன்ஸை தப்பாக போடுறது. கோச்சாரத்தில் சனி கெட்டு போயிருக்கும்போது புதன் வளர்த்துருப்பார், அப்போ தப்பு நடக்காது, முடிவு இருக்காது. ஒரு இதை கூட ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தேன், ஒரு மரண, ஒரு மனிதனின் மரணத்தன்னைக்கு கோச்சாரத்தில் லக்னாதிபதியும் அட்டமாதிபதியும் கெட்டு போயிருப்பாங்க. நோட் பண்ணி பார்த்துருக்கிறீங்களா? யாராவது நோட் பண்ண அகோரம் மூர்த்தி, நீங்கள் நோட் பண்ணி பார்த்துருக்கிறீங்களா? பண்ணி பாருங்கள். ஒரு மனிதனின் மரண தேதியை பாருங்கள், பிறந்த ஜாதகத்தையும் மரண ஜாதகத்தையும் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அன்றைய நாளில் அவனுடைய லக்னாதிபதியும் அட்டமாதிபதியும் கெட்டு போயிருப்பாங்க. அட்டமாதிபதியோ லக்னாதிபதியோ மிக மிக கெட்டு போயிருப்பார்கள். ஏன்னா லக்னமும் அட்டமும் தானே வந்து உங்களுக்கு இதை ஆயுளை நிர்ணயிக்குது. ரெண்டு பேரும் ஒரு சேர கெடும்போது கோச்சாரமும் பிறந்த ஜாதகமும் ஒத்துழைக்கும்போது சம்பவம் நடக்கும். ஒரு ஜாதக ஒரு ஒரு சம்பவத்திற்கு மூன்று கிரகங்களுடைய துணை தேவை. அது சொல்லியிருக்கிறேன்னா, ஒரு விபத்து நடக்கணும்னா எந்த மூணு கிரகங்கள் வரணும்? அவ்வளோதான், அவ்வளோதான், சனி செவ்வாறாக. ஆக எப்போது இப்போ இந்த சார அமைப்புகளை எடுத்தது இதுதான். கோச்சார ரீதியாக ஒரு மனிதனின் மனதை பாதிக்கக்கூடிய அந்த அஷ்டம சனி ஏழரை சனி சில நேரங்களில் பிறந்த ஜாதகத்தை செயலற்றதாக்கும். கோச்சார நேரத்தில் 6-8 கடுமையான அஷ்டம சனி ஏழரை சனி நடக்கும்போது 6-8 அதிபதிகளுடைய புக்திகள் நடந்தனா அப்படியே சுத்தமாக அவனை கொண்டு கவுத்தி விடும், அவனுக்கு ஒரு மிகப்பெரிய துன்பங்களை கொடுக்கும். அது உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட, இன்னொன்று நான் எழுதியிருக்கிறேன், இதை நீங்களே இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுடைய சொந்த நட்சத்திரத்தில் சனி போன காலகட்டங்களில் ஒரு 2-4 மாதம் மிகப்பெரிய மன துன்பத்தை அனுபவித்திருப்பீர்கள். யாராவது ஒருத்தர் உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்கள், அந்த நட்சத்திரத்தில் ஜென்மச்சனி நடக்கும்போது நீங்கள் எப்படி இருந்தீங்க சொல்லுங்கள். மூல நட்சத்திரம் என்ன வயசு? ஆமாம், போன வருஷம் சுத்தமாக எந்திரிச்சு சொல்லுங்கள், பரவாயில்ல, எந்திரிங்க, எல்லாருக்கும் தெரியட்டும், அதுக்காக தான் எந்திரிக்க சொல்கிறேன். 4 மாதம் எப்படி இருந்தீங்க? பார்த்தீங்களா? சரி, அப்போ நீங்கள் மற்றவங்க சொல்லுங்கள், எல்லாருக்கும் பிறந்த நட்சத்திரம் இருக்குதுங்க, உங்கள் அனுபவங்களை சொல்லுங்கள். அது வேற, ஜென்மச்சனியை தான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு மனிதன் அதிகமான மன அழுத்த காலகட்டம் ஜென்மச்சனி. அஷ்டமச்சனியிலே ஒரு நட்சத்திரம் இருக்குது, அது அப்புறம் சொல்லுவோம். அதிகமான மன அழுத்தம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில். ஒரு மனிதனுடைய ஏன் அவரை வயசுன்னு கேட்டோன்னா அந்த 30-35 வயசுகளில் தான் அதிகம், அடுத்த ரவுண்டு வரும்போது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்காது. ஒரு 30 வயதுகளில் 40 இருக்கிறவங்களுக்கு தானே ராசி பலனை சொல்கிறேன். ஒரு 40 வயதுகளில் இருக்கும்போது அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போன காலகட்டம்தான் அவருடைய மன உளைச்சல் ஹெல்த்து இதெல்லாமே அதிகமான ஒரு காலகட்டமாக இருக்கும். நல்லா யோசிச்சு உங்கள் ஜாதகத்தை கூட நீங்கள் அதை அனலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு மனிதர் தன்னுடைய மனதை வந்து கைவிடப்பட்ட ஒரு சூழலில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போன காலகட்டமாக இருக்கும். இதே போல் சனி அதிகமான பாபத்துவத்தை அடைந்திருந்தால் வேதனையும் சோதனையும் அதிகமாக இருக்கும். அதே சனி சுபத்துவமாக இருந்தால், இதே சனி சுபத்துவமாக இருந்தால் சோதனைகள் குறைவாக இருக்கும். சனியுடைய சுபத்துவம் தான் கோச்சாரத்தில் அவர் எப்படிப்பட்ட நிலைமைகளை தர்றார். சரி, 6-8 அதிபதிகளோட தசை நடந்தது, சுத்தம் முடிச்சிடும், கிளீன் பண்ணிடும். ஏன்னா கோச்சார ரீதியாக சந்திரனை முன்பின் அமைப்புகளில் அந்த இருள் படர்ற காலகட்டம் அந்த ஏழரை சனி காலகட்டம். ஏழரை சனியில் மனம் வேதலிக்காத, மனம் உடல்
பிரச்சனைகளுக்குள்ளாத உள்ள ஆகாத மனுஷனே கிடையாது. அதை வந்து சொல்ல யாராக இருந்தாலும் நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். அவருடைய அதிகமான கஷ்டகாலம் அந்த காலகட்டத்தில் மனம் உடல். ஆனால் கல்யாணம் நடக்கும், பிள்ளை பிறக்கும், ப்ரொமோஷன் இதெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த ப்ரொமோஷனால் மன உளைச்சல் இருக்கும். அஷ்டமச்சனை வேறு ப்ரொமோஷன். இப்போ வந்து உதாரணமாக சொல்லப்போனால் விஐபிங்க ஜாதகம் மறுபடியும் வேண்டாம், அது எல்லாருமே விஐபிங்களை ஜாதகமாக வரும். சரி, இப்போ வேறு இதில் இன்னொரு ஜாதகம் போட்டு வேறு சார அமைப்புகள் சொல்லணுமா, வேறு எதாவது சொல்லணுமா? இப்போ என்ன இதில் சந்தேகம், யாருக்காவது எதாவது சந்தேகம் இருக்கா? இப்போ நீங்கள் கம்னு இருக்கிறத பார்த்தா இதையே உங்களால் வந்து எடுத்துக்க முடியல. அப்படி தான் நான் புரிஞ்சுக்குவேன். எல்லாருமே நிசப்தமாக இருக்கிறீங்க, உங்களுக்கே இன்னும் அந்த இது வரல. அதாவது சாரம் எடு புரியல டாக்டர். ராகு நின்று, ஆமாம், ஒவ்வொன்றா செய்வா, அது முக்கியம். ஆ, அது முக்கியம். இல்லை இல்லை, இவர் கேட்டது ரொம்ப கரெக்ட், இவர் கேட்டது ரொம்ப கரெக்ட். ஆமாம், இது இவர் கேட்டது ரொம்ப கரெக்ட். அதான் நம்ம சொல்லலை. ஆ, சொல்லுங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். ஆ, அதை தான் இப்போ சொல்ல வரேன், அதுக்கு தான் இப்போ சொல்ல வரேன். அஞ்சாவது பலன் தான், நாலாவது அஞ்சாவது பலன் தான். ஒவ்வொன்றா சொல்கிறேன் என்ன வாழ்க்கை சம்பவங்களே சொல்லிடலாம். ராகு திசையே கொண்டு வருவோம். ராகு ஸ்பெஷல் கிரகம். ஒரு எல்லா கிரகத்திற்கும் ராகு கேதுக்கள் ஏழு கிரகத்துக்கு வந்து நட்சத்திர பலன்கள் சார பலன்கள் ரொம்ப அவசியம். ஏழு கிரகத்திற்கும் ராகு கேதுக்களுக்கு நட்சத்திர பலன் நாலாவதா அஞ்சாவதா வரும். இப்போ சரி, ராகு திசை ஆரம்பித்தவொடனேயே மூன்றாம் இடத்து பலனை விட எனக்கு முதல்ல கிடைச்சது என்ன? குழந்தைகள் கிடைச்சாங்கல்ல. அப்போ இங்கே வந்துருச்சா? மனைவி கிடைத்தார். இருக்கும் வீட்டின் அதிபதி பலன் வந்துருச்சா? இருக்கும் வீட்டின் அதிபதி பலன், இளைய மனைவி, குழந்தைகள் கிடைச்சது, சேர்ந்த அதிபதியோட பலன் வந்துருச்சா? கல்யாணம் ஆகி 15-18 வருஷமாக குழந்தை இல்லை. ராகுதசை ஆரம்பித்தோன்னு தானே பெண் குழந்தையும் குருபக்தியில் ஆண் குழந்தையும் கிடைக்குது. ராகு திசை ஏன் இப்போ ஏழு கிரகம், மொத்தம் 9 கிரகம், ஏழு கிரகத்திற்கு சாரபலன் ஒரு மாதிரின்னு சொல்கிறேன், ரெண்டு கிரகத்திற்கு சாரபலன் ஒரு மாதிரின்னு சொல்கிறேன், அதுக்கு என்ன வித்தியாசம் அதை சொல்லுங்க பாப்போம். ஏன் சொந்த, சரி, ஏன் சொந்த வீடு கிடையாது? ஆமாம், அதுதான் ஷேடோஸ். இப்போ சூரியன் அக்னி, புதன் சுக்கிரன் செவ்வா கல் மண், குரு சனி, வாயு. இதில் பூமி வந்து நீர் கிரகம்னு கூட வச்சுக்கலாம். சூரியன் அக்னி கிரகம், சந்திரன் புதன் சுக்கிரன் செவ்வா கல்லும் மண்ணுமான கிரகம், திட கிரகம், குருவும் சனியும் வாயு கிரகம். இது எல்லாமே பருப்பொருள்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஏழு கிரகங்களும் பருப்பொருள் உள்ள கிரகம். ஏதோ ஒன்று இருக்குது. ராகு கேதுக்கள் மட்டும்தான் எதுவுமே இல்லாத நிழல்கள், சாயான்னு சொல்லப்படுகின்ற நிழல்கள். இந்த ராகு கேதுக்கள் மட்டுமே சாயான்னு சொல்லப்படக்கூடிய நிழல்கள். அப்போ அந்த நிழல்களுக்கு ஆட்சி வீடுகள் இல்லை. ராசி பாதை, ராசி வளையத்திலே நம்ம ஆட்சி வீடுகளை கொடுக்கல. அதனால் ராகு கேதுக்களுக்கு ஆட்சி வீடுகள்னு சொல்கிறத வேறு விதமாக தான் சொல்லணும். எதிரி கிரகம்னு சொல்கிறத விட நம்ம எதிர்த்தன்மை உள்ள கிரகம்னு சொல்கிற மாதிரி அதை வேற மாதிரி. அதனால் ராகு கேதுகளுக்கு ஆட்சி உச்ச வீடுகளை நான் எடுத்துக்கிறதே இல்லை. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா பலன் தடுமாறுவீங்க, அப்படி எடுத்துக்கவும் வேண்டாம். அப்போ இப்போ இந்த ஏழுக்கும் இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் வந்து இந்த பாருங்க, ஜோதிடத்தில் ஒரு விதி சொன்னால் அது லாஜிக்காக உண்மையாக இருக்கணும், அதை நம்ம மனசு உண்மைன்னு ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்கலைன்னா அந்த இடத்துல பலன் தவறும். ஜோதிடம்ன்றது பக்காவாக ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தையோ ஒரு சம்பவத்தையோ ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. இது நடக்கும் நடக்காதுன்ட்டு இவருக்கும் இந்த பெண்ணுக்கும் திருமணம் செய்து வைத்தால் நன்றாக இருப்பார்களா? $1,000,000 கேள்வி. இதில் நீங்கள் எங்கே மிஸ் ஆனாலும் அங்கே செகண்ட் டிவோர்ஸ் ஆச்சுன்னா நம்மளை தான் வந்து நின்று கேட்பான். வாழ்க்கை சம்பவம், விளையாட்டு இல்லை ஜோதிடம். அப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்னோடய ஸ்பெஷாலிட்டி, இவ்வளோ தூரம் நான் வந்து பேர் எடுத்துகிட்டேன், ஏன் எதை சொன்னாலும் அதை விளக்கி சொல்லுகிறேன், கரெக்டு தானே? நான் எங்கேயும் வந்து எனக்கு தெரியாத நான் சொல்கிறதே இல்லை. இப்போ ஏன் என்னை வந்து எல்லாரும் விரும்புகிறீங்க, தேடி வர்றீங்க, கிளாஸுக்கு வரீங்க, லட்சக்கணக்கான பேர் படிக்கிறீங்க, ஏன் படிக்கிறீங்க?
ஒரு விதியை சொல்லுகிறேன், அந்த விதிக்கு பின்னாடி ஏன்றத சொல்லிடுறேன். நான் லாஜிக் இல்லாமல் நான் சொல்கிறதே இல்லை. இப்போ நான் புதிதாக ஒன்று சொல்கிறேன், ராகுகேதுகளுக்கு மட்டும் சாரபலம் நாலாவதாக அஞ்சாவதாக தான் வரும். அப்போ ஏன் அது? மற்ற ஏழுக்கு ஏழுமே கிரகங்கள், இந்த ரெண்டு கிரகங்களே இல்லை. அப்போ ஒரு நட்சத்திரத்தின் அடிப்படையில் இந்த ரெண்டு கிரகமும் நிற்க முடியாது. நிற்கிறதுக்கு கால் இருக்கணும்ல, தொங்கணும்ல. அப்போ நட்சத்திரத்தின் அடிப்படையில் கேஎஸ்கே இதை எழுதியிருக்கிறார், கேபி சிஸ்டத்தில் இதை அவர் எழுதியிருக்கிறார். கேஎஸ்கே எனக்கு முன்னாடியே ஒரு மகா மேதை, கேபி சிஸ்டத்தை கொடுத்த உபநட்சத்திரங்களை பிரித்த கேஎஸ்கே ஐயா அவர்கள், கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் இதை ராகு கேதுக்களுக்கு இந்த இதை நான் படிக்கலை, ஆனால் ஒரு கேபி சிஸ்டத்தில் ஒரு பெரிய ஒரு ஃப்ரெண்டு சொன்னார், நீங்கள் சொன்ன அந்த விஷயத்தை வந்து கேபி எழுதியிருக்கிறாரு, ராகு கேதுக்களுக்கு சாராம எழுதியிருக்கிறாரு, நான் படிக்கலை. அப்படியா? சார அடிப்படையில் வந்து அஞ்சாவதோ நாலாவதோன்னு உங்களுக்கு முன்னாடியே அவர் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறார், நான் அதை படித்ததில்லை. அப்போ கேஎஸ்கே ஐயா அவர்கள் அதை வந்து முன்னாடியே எழுதியிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறார். நானும் நான்காவது அல்லது அஞ்சாவதுன்னு தான் சொல்கிறேன். இதை வந்து ஹைதராபாத் இவங்க சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு தடவை என்கிட்ட சொன்னாங்க, இது ஒரு இதில் ஒரு இதில் கேஎஸ்கே ஐயா அவர்களும் அதை எழுதியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த ராகு கேதுக்கள் மட்டும், இப்போ அந்த ராகு கேதுக்கள் மட்டும் தான் நான் சொல்கிறேன். அப்போ இந்த ராகு கேதுக்கள் மட்டுன்றது சாரம் வந்து நான்காவது அடிப்படையில் தான் வரும். அப்போ என்ன நடந்தது? ராகு வந்த உடனேயே சிறு வயதிலேயே நான் கணித்ததைப் போல் ராகு வந்தவுடனே ஒரு குழந்தைகள் அமைப்பு, ஏன்னா 15, 16, 17 வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு குழந்தை இல்லை. இன்னொன்று சொல்லப்போனால், முதல் திருமணம் வந்து சந்திரதச சுக்கரபக்தியில் நடந்தது. என்னுடைய சித்தப்பா அந்த ஏரியாவில் அந்த நகரத்தில் நம்பர் ஒன் ஜோதிடர். என்னுடைய சித்தப்பா எனக்கு சந்திரதச சுயபக்தியில் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு கணித்தார். நான் அதன் பிறகு 8 வருஷம் கழித்து எனக்கு சந்திரதச சுக்கரபக்தியில் கல்யாணம் நடக்கும்னே. என் சித்தப்பானா எனக்கும் அவருக்கும் 30 வருஷம் வித்தியாசம். அவர் தொழில்முறை ஜோதிடர், அந்த காலகட்டங்களில் அவருக்கு அவரை க்யூவில் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. டேய், உனக்கு சந்திரதச சுயபக்தியில் கல்யாணம் ஆகலண்டா, முடியாதப்பா எனக்கு சந்திரதச சுக்கரபக்தியில் தான் கல்யாணம் ஆகும், பார்க்கலாண்டா. என் கல்யாணம் நடக்கும்போது அப்படியே பிரமிச்சு போயிருந்தார், எப்படா சொல்கிற 8 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னியடா, நடக்கவே இல்லையா உனக்கு கல்யாணம், சந்திரதச சுக்கரபக்தியில் நீ சொன்ன மாதிரி தானே நடந்தது. சில காலகட்டங்கள்லாம் அந்த அமைப்பில் நான் அவருடைய ஆஃபீஸுக்கு போகும்போது எல்லாரையும் வெளியே போக சொல்லிவிட்டு, என் சித்தப்பா எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு கதவை மட்டும் அவர் ஜாதகத்தை கொடுத்து என்கிட்ட கேட்பார். சிரிக்கிறதுக்காக சொல்லலை, அந்தளவுக்கு இருந்தேன் நான். கமர்ஷியலாக இல்லாத எல்லா ஜோதியில் தனியாக நான் கொண்டு போய் டிஸ்கஸ் பண்ணுவார். கும்பலக்கணத்துக்கு 12 குரு நீசம், என்ன சொல்கிற நல்ல பலன்களை செய்யும் சித்தப்பா, எப்படா சொல்கிற குரு கும்பலக்கணத்துக்கு 12 நீசம் நல்ல பலன் செய்வார், திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறார், யாது கூட ஆமாடா அப்படி தாண்டா சொன்னேன், இறா பார்ப்போம் அப்படின்வார். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு குரு மூலமாக கற்றுக்கிட்டு ஒரு கூட்டுக்குள்ளேயே வந்தவங்க. நான் என் சித்தப்பாவை குறை சொல்லலை, இப்போ அவர் இறந்துட்டார், அவரை குறை சொல்லலை. அவங்க வந்து சொல்லி கொடுத்ததின்படி ஒரு குருநாதர் மூலமாக வச்சு கற்றுக்கிட்டாங்க. ஒரு குருநாதர் இப்படி தான், அவர் ஒரு பிரபலமான குருநாதர்கிட்ட கற்றுக்கிட்டார், இப்படித்தான்ட்டு ஒரு கூட்டுக்குள்ளேயே. நான் சொல்கிறது அவங்களுக்கு வித்தியாசமாக இருந்தது. இல்லை சித்தப்பா, திக்பலத்துக்கு திக்பலமா அப்படின்னா என்ன அப்படின்னு கூட ஒரு ப்ரொஃபஷனல் ஜோசியர் கேட்டிருக்கிறார். எனக்கெல்லாம் திக்பலம் சொல்லிக் கொடுக்கலங்கன்னு ஒரு ப்ரொஃபஷனல் ஜோசியர் சொல்லியிருக்கிறார் என்கிட்ட. தெரியுமா, உண்மையிலே திக்பலம் நிறைய பேருக்கு தெரியாது, அதே இல்லை, உனக்கு தேவையில்லைப்பா. ஆட்சியாக இருக்குது, உச்சமாக இருக்குது, 6 இருக்குது, மறைய இருக்குது, 2 செவ்வாய், 8 சனி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதோட முடிஞ்ச மூலம் ப்ரொஃபஷனல் ஜோசியர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதை நுணுக்கமாக தாண்டி உள்ளே போகிற ஒரு அமைப்பில் தான் இப்போ இந்த சந்திரதச சுக்கரபக்தியில் எனக்கு என்னுடைய முதல் திருமணம் நடக்கும்ன்றதை நான் அவர் சந்திரதச ஆரம்பித்தோடனே சொல்லதை விட அதுக்கடுத்து 7-8 வருஷம் கழித்து தான் எனக்கு சுக்கரபக்தியில் தான் நடக்கும்னு. என்ன காரணம்? இந்த செவ்வாசனி பார்வை. அதற்கான ரீசனையும் சொன்னேன், இந்த செவ்வாசனி பார்வைன்றது ஒரு பாம்பு போல். இதே மாதிரி பாருங்கள், செவ்வாயும் சனியும் சமசப்தமமாகவோ அல்லது ஒரு சுபத்துவம் இல்லாமல், இங்கே குருவின் கனெக்ட் இல்லாமல் இங்கே சனி இருந்து 10 பார்வையாக பார்ப்பார், 4 பார்வையாக பார்ப்பார், இந்த மாதிரியான அமைப்புகளில் திருமணம் தாமதமாகும். இது ஒரு மூல விதி. செவ்வாயும் சனியும் நேருக்கு நேர் பார்த்து கொண்டு அவர்கள் சுபத்துவம் இல்லாமல், அவர்களில் யாரையோ ஒருத்தரையோ குரு பார்க்காம, அவர்கள் பரிவர்த்தனை ஆகாமல், இப்போ இந்த விதி இருந்து செவ்வாய் சனி நேருக்கு நேர் பார்த்து கொண்டவர்களுக்கு சீக்கிரமாக திருமணம் ஆகி இருந்தால் நான் சொல்கிறத மாதிரி அந்த செவ்வாய் சனி சுபத்துவமாகவோ பரிவர்த்தனையாகவோ இருந்திருப்பாங்க, பக்காவாக இருக்கும். நான் சொல்கிறது வந்து இவ்வளோ தூரம் நான் லெக்சர் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால்
அத்தனை ஜாதகங்கள்லையும் அப்படியே தனித்தனியாக 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 வச்சு அந்த விதிகளில் எது மாறுது அப்படின்றத பார்த்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஆக இங்கே சந்திரதச சுக்கரபக்தியில் சந்திரதச சுக்கரபக்தியில் திருமணம் நடந்து அதன் பிறகு இப்போ ஏன் நடந்தது, எதுக்காக வந்தோம், ஆ ராகு, அப்போ ராகு சாரம், இந்த ராகு என்னுடைய ஒரு மைல் கல்லாக இருக்குன்றதை நான் முன்னாடியே சொன்னேன். அதாவது ஏன் அப்படி சொன்னேன்னா, புதன் நீசபங்கம், வாழ்க்கையின் முற்பகுதி ஒரு சாதாரண வாழ்க்கை, பிற்பகுதி வாழ்க்கை ராகு குரு. இந்த இன்னொன்று, ராகுவிற்கு வீடு கொடுத்தவன் உச்சமாகணும், அதில் ஒரு விதி இருக்குது. அவர் பாப கிரகமாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த கிரகமாக இருந்தாலும் ஸ்தான பலத்தின் முதல் வலிமையை அவர் அடையவனும், அட்லீஸ்ட் ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் திக்பலமாகவாது இருக்க வேண்டும். ஸ்தான பலத்திற்கு இரண்டாவது நிலைமை, திக்பலத்தை விட்டுறவே விட்டுறாதீங்க. இந்த ஷட்பலம்ன்றதில் நான் மூன்றரை இன்னும் ஒன்றரை மணி நேரம் தான் இருக்குது, இப்போ இதை விட்டுட்டு அப்படியே அந்த ஷட்பலம் கிரகச்சேர்க்கைக்கு வந்துடுவோமா, ஷட்பலத்துக்கும் கிரகச்சேர்க்கைக்கு வந்துடுவோமா. அந்த புதன் செவ்வாய் புதன் செவ்வாய்னு சொல்லிட்டு இருந்தாரு சாரம், இதுக்கடுத்து சாரத்தை என்ன சொல்லணும், ஆ அஞ்சாம் பாவாதிபதி எங்கே இருக்கிறார், ராகு எங்கே இருக்கிறார், நீங்கள் தான் பதில் சொல்லணும். அஞ்சுக்கு எத்தனையில் இருக்கிறார், அந்த இடத்துல சுக்கரனுக்கு ஆறாம் இடம் தான் மறைவு ஸ்தானம் இல்லையே தவிர, பாவத் பாவத்தின்படி அஞ்சாம் இடத்திற்கு ஆறில் இருக்கிறார், அது சுக்கரனுக்கு மறைவு ஸ்தானம். நல்லா புரிஞ்சுக்கணும், சுக்கரனுக்கு ஆறு 12 மறைவு கிடையாது, பாவத் பாவத்தின்படி பாவாதிபதி மறைஞ்சிட்டார். காரகன் எங்கே இருக்கிறார், அஞ்சு கெட்டு வேண்டாம், காரகன் யார் கூட இருக்கிறார், காரகனை அப்படி எடுக்க வேண்டாம், அது ஓவர். பாவாதிபதி பாவத் பாவத்தின்படி இந்த பாவத்திற்கு ஆறில் மறைந்து தான் இருக்கிறார் சுக்கரனாக இருந்தாலும், சரியா. ராகு குருவோடு சேர்ந்திருக்கிறார், குரு புத்திர காரகன் குரு லக்னத்திற்கு 12 இருக்கிறார், புத்திர காரகன் குரு லக்னத்திற்கு 12 மறைஞ்சு ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். 21 டிகிரி, 13 டிகிரிக்கு உள்ளே போயிருந்தார்னா எனக்கு ஆண் குழந்தை இல்லை, 8 டிகிரிக்கு உள்ளே போயிருந்தார்னா குழந்தையே இல்லை. பாயிண்ட் வந்துருச்சா, நீங்கள் கேட்டது நல்ல பாயிண்ட், ஆனால் நீங்கள் தான் இதுக்கு பதில் கண்டுபிடிக்கணும். காரகன் குரு 12 மறைவு உச்சம், அதனால தான் குழந்தை உண்டு. 21 டிகிரி, அதனால தான் குழந்தை உண்டு. எப்போ உண்டு, ராகுதசை வரலன்னா குழந்தையே இல்லை, ராகுதசை வரலன்னா குழந்தையே இல்லை. எப்போ குழந்தைன்றது ரொம்ப முக்கியம், தசாபுக்தியின் அடிப்படைகள் தான் சம்பவங்கள் நடக்குது. ராகு தான் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறாரோ அந்த சேர்ந்த கிரகத்தின் பலன்களை அவருடைய திசையில் அவர் தான் தருவார். அப்போ நீங்கள் அவருடைய இது வர்ற வரைக்கும் பொறுத்திருக்கணும். 8 டிகிரிக்குள்ளே நெருங்க 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 அந்த கிரகத்துடைய ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையுமே எடுப்பார், அந்த கிரகத்தின் ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையுமே எடுப்பார். எந்த இடமா இருந்தாலும், எந்த இடமா இருந்தாலும், இங்கே ரெண்டாம் இடம் சம்மந்தப்படலையே. சனி செவ்வாய் பொதுவாக பாவத்துவ அமைப்பில் நேருக்கு நேரம் பார்த்து கொள்ளுங்கன்ற அமைப்பில் கண்டிப்பாக திருமணம் 30 வயசுக்கு மேலே ஆகும். விதியை சொல்லிட்டேன்ல, அப்படி திருமணம் ஆகியிருந்தால் அங்கே குறிப்பார், அவ்வளோதான். இந்த பாருங்க, என் கிளாஸில் நீங்கள் மறுத்தே சொல்ல முடியாது, அடித்து சொல்லுவேன் யாராக இருந்தாலும் சரி. ஒரு விதியை நான் சொல்கிறேன்னா ஏகப்பட்ட அனுபவங்களுக்கு பிறகு தான் அதை விதியாக நான் சொல்கிறேன். அந்த விதிக்கு ஒரு 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 மறு இதையும் சுத்த, இப்போ முன்னாடி சொன்னேன், அப்படி திருமணம் நடந்திருந்தால் குரு காம்பினேஷன் இருக்கும். அந்த குரு காம்பினேஷன், குரு ஹாவ் த கம்ப்ளீட் வீட்டோ பவர், குருவிற்கு அனைத்து நிலைமைகள்லையும் அந்த ஜாதகத்தை தூக்கி நிறுத்துறதுக்கான பவர் குருவுக்கு மட்டும்தான். ரெண்டாவது சுக்கரனுக்கு, வளர்பிறை சந்திரனுக்கு குரு, பூரணச்சந்திரனுக்கு குருவுக்கு நிகரான சக்தி இருக்குது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு நல்ல ஜாதகத்தை பாருங்கள்,
நான் சொன்ன இந்த வளர்குறை சந்திரன் குரு இந்த மாதிரியான அத்தனை அமைப்புகளையும் அது அது ரொம்ப ஒரு விஐபி ஜாதகத்தையே பாருங்கள், அல்லது ஒரு விஐபி ஜாதகத்தையே சொல்லுங்கள், சிக்கல் இல்லாதது விஐபி ஜாதகம் தான்.